நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே பறவையின் கூண்டிற்குள் இருந்த கட்டுவிரியின் பாம்பை தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். ஓலப்பாளையத்தைச் சேர்ந்த பழனிசாமி பறவைகளுக்கு உணவு அளிக்க சென்றபோது பாம்பு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் அளித்தார். சாயல்குடி அருகே குடிநீர் முறையாக விளங்காததை கண்டித்து பெண்கள் காலிக்குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குறைநாடு கடை வீதியில் மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் சார்பில் நீர்மோர்பந்தல் திறக்கப்பட்டது. அப்போது உடலுக்கு குளிர்ச்சி தரும் இளநீர், வெள்ளரிக்காய், தர்பூசணி உள்ளிட்ட பொருட்களையும் அவர்கள் வழங்கினர். ஓமலூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சப் ஜூனியர் சாஃப்ட் டென்னிஸ் போட்டியில் சேலம் மாவட்ட சாஃப்ட் டென்னிஸ் அகாடமி அணிகள் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பதக்கம் மற்றும் கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே தொடக்க பள்ளிக்குள் புகுந்த 10 அடி நீளமுள்ள பாம்பால் மாணவர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் பாம்பை உயிருடன் பிடித்து வனப்பகுதிக்குள் விட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் நெய்தவாயல் ஊராட்சியில் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக் கோரி கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்த போது ஊராட்சி மன்ற தலைவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் ஒப்பந்தத்தில் இல்லாத பணிகளை மருத்துவமனை நிர்வாகத்தினர் செய்ய கட்டாயப்படுத்துவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் கொரோனா கால ஊக்கத்தொகை இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் நாயக்கன்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனியார் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கணினி மையம் திறக்கப்பட்டது. 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கணினி மையத்தை பிரிகால் நிறுவன தலைவர் வனிதா மோகன் திறந்து வைத்தார். கன்னியாகுமரி அருகே கூலி தொழிலாளியை தாக்கி 200 ரூபாய் பணம் பறித்த வழக்கில் பிரபல ரவுடிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து இரணியல் சார்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 20 ஆண்டுகளாக நடைபெற்ற வழக்கில் நீதிபதி தீர்ப்பளித்ததை அடுத்து ரவுடி பள்ளன் மணியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நியூஸ் 7 தமிழ் எதிரொலியாக திருவண்ணாமலை மாவட்டம் பெங்களூரு சாலையில் உள்ள பாரத வங்கி ஏடிஎம் மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்தது. ஏடிஎம் இயந்திரம் பழுதடைந்து 3 நாட்களாக செயல்படாமல் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது.